வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் ஒரு 10 நாட்களுக்கு ஆக்டிங் முதலமைச்சராகும் வாய்ப்பு கூட நமக்கு கிடைக்கவில்லையே என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மிகுந்த வேதனையோடு தன் ஆதங்கத்தை கொட்டியுள்ளார். என் மக்கள் ஊமை ஜனங்களாகவே இருக்கிறார்கள் என்று தெரிவித்த மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பாமக தொடங்கப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு மேலாகியும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியவில்லை என்ற அதிருப்தியை ஓபனாக வெளிப்படுத்தினார். இதுவரை இது போன்ற மனக்குமுறல்களை பாமகவின் பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாகிகள் கூட்டத்தில் மட்டுமே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கொட்டி வந்தார். வன்னியர் சங்கத்தின் 44ஆம் ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள பாமகவின் அரசியல் பயிலரங்க வளாகத்தில் வன்னியர் சங்கத்தின் கொடியை ஏற்றினார் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அப்பொழுது அவரிடம் வழக்கமான உற்சாகம் தென்படவில்லை. இதற்கு காரணம், வன்னியர் சங்கம் அமைப்பு வலிமையாக இருந்தும் ஒரு ஆக்டிங் முதல்வராக கூட நம்மால் வர முடியவில்லை என்பதுதான். தமிழக நிழல்நிதி அறிக்கை, வேளாண் நிழல்நிதி அறிக்கை அதிகாரப்பூர்வமாக புள்ளி விவரங்களோடு அரசுக்கு எதிராக குற்றச்சாட்டென பாமக பல வடிவங்களில் அரசியல் செய்து வருகிறது. அதேபோல் மது, புகையிலை உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் இயக்கமாகவும் பாமக திகழ்கிறது. வட தமிழ்நாட்டில் கணிசமான வாக்கு வங்கிகளையும் கட்சியின் கட்டமைப்பையும் கொண்டிருக்கிறது. இப்படி பல பெருமைகளும் சிறப்புகளும் இருந்தும் பாடாளி மக்கள் கட்சியால் அதிகாரத்திற்கு வர முடியவில்லை என்ற ஆதங்கம் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு இருந்து வருகிறது. அதைதான் வன்னியர் சங்க கொடியேற்று விழாவில் கூறியிருக்கிறார். வரும் 2027 சட்டமன்ற தேர்தலில் பாமக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று பல வழிகளில் போராடி கொண்டிருக்கிறார் பாமகவின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இது குறித்த உங்களின் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். மேலும் இது போன்ற செய்திகள் தெரிந்து கொள்ள நம் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.